இப்ப யார் பேர்ல இருக்கு ப்ராப்பர்ட்டி? அப்பா பேர்ல இருந்தது சார், அப்பா இறந்துட்டாங்க. இது ஒரு 3 வருஷம் முன்னாடியே மார்க்கெட்ல ஃபுல்லா பேச்சு அடிபட்ட மாதிரி இருக்கு. அப்படியா? நம்ம 3 வருஷம் முன்னாடியே இந்த டாக்குமெண்ட் இது விஷயமா வந்துட்டு ஏதோ வில்லங்க இருக்குல்ல சொன்னாங்க. நிறைய பைனான்சியர் வந்து பாத்துட்டு சரியில்லைங்களா, ஏதோ வேற வில்லங்க யாரும் இருக்காங்களா? வில்லன்னா எதுவுமே கிடையாது சார். இதுக்கு முன்னாடி நீங்க மூவ் பண்ணப்பெல்லாம் என்ன சொன்னாங்க மத்தவங்க எல்லாம்? இல்ல இல்ல இல்ல, ரிச்சி ஸ்ட்ரீட்ல இருக்க ப்ராப்பர்ட்டி பத்தி தானே சொல்றீங்க? ஆமா ஆமா, அதாவது அதேதான் சார். ப்ராப்பர்ட்டி எந்த வில்லங்கமும் கிடையாது. ப்ராப்பர்ட்டி அப்பா இல்லீங்களா? அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் அப்பா இல்லையா? அப்பா அப்பா வந்து 2011ல இருந்துட்டார். நாங்க தான் வந்து ரெண்டல அப்பா வைஃப் இருக்காங்களா? ஆ அம்மா இருக்காங்க. அம்மா இருக்காங்களா? ப்ராப்பர்ட்டி வேல்யூ எவ்வளவு? பேங்க்ல கட்ட வேண்டியது எவ்வளவுங்க? பேங்க்ல கட்ட வேண்டியது 25 லட்சம் தானே. எனக்கு வந்து ப்ராப்பர்ட்டியோட இது வந்துட்டு அப்பா வந்து 1.5 கோடி ரூபாய் வாங்கியிருந்தாரு. அப்பா இறந்து 1.5 கோடியில 1 கோடியே 10 லட்சம் என்ன வாங்கிய. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இன்சூரன்ஸ் மணி கிளைம் பண்ணிட்டாங்க. கிளைம் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப வந்துட்டு எல்லாமே முடிஞ்சு பேலன்ஸ் வந்து 25 லாக்ஸ் தான் இருக்கு. 20 to 25 லாக்ஸ் இருக்கு பேலன்ஸ். இப்போ அந்த பேலன்ஸ குடுத்துட்டு நான் அந்த கடையை வெளியில எடுத்துட்டேன்னா உங்களோட பினான்சியலே வந்துட்டு கூட ஒரு கடை இல்ல இல்ல, எல்லாரும் இருக்காங்க, வாடகைக்கு இருக்கவங்க எல்லாம் இருக்காங்க. வாடகை வாங்கிட்டு தான் இருக்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. அது ஒரு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்? ஒரு ஒரு கடையும் 250 ஸ்கொயர் ஃபீட்னா. எத்தனை கடை? மொத்தம் 20 கடை நான் நம்ம கிட்ட இருக்கிறது. ப்ராப்பர்ட்டி வேல்யூ எவ்வளவு சொல்றாங்க? ப்ராப்பர்ட்டி வேல்யூ 10 கோடி போகணும். உங்க பேர் ஐஸ்வர்யாவா? ஆ எப்படி கரெக்டா சொல்றீங்க? அதான் நீங்க தான் பேசுனீங்க, எனக்கு தெரிய முத கொரோனா வர்றதுக்கு முன்னாடியே பேசுன மாதிரி ஆகும். அண்ணா நான் ஞாபகம் இருக்கு உங்கள, நீங்க கூட எனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் வந்து எடுக்கிறேன்னு சொன்னீங்க. திரும்ப கால் பண்ணப்ப நீங்க எடுக்கவே இல்லையே. ஐயோ அண்ணா உங்களுக்கு தெரியாது, உங்க நம்பரை தான் நான் லோன் சேவ் பண்றதுக்கு பதிலா வேற ஒருத்தரை சேவ் பண்ணி வச்சுட்டு அந்தால் என்ன என்னை திட்டாத கூட அட போமா ஏமா எனக்கு அடிக்கடி போன் பண்றேன்னு. இப்போ ஜஸ்டா இல்ல சரி வேற வழியே இல்லாம எல்லாருக்கும் அடிச்சிட்டு இருந்தேன். கரெக்டா நீங்க பேசுறீங்க, எனக்கு நல்லா யாவும் இருக்கு. சைதாபேட்ல போறும்போது ஐயோ கரெக்ட் கரெக்ட் தான், நீங்களே தானா? இது அதே ப்ராப்பர்ட்டி தான், அதே விஷயம் தான். இப்ப என்னன்னா எனக்கு வந்து எஜுகேஷன் லோனுக்கு போகணும் நானு, சரிங்களா? சுவிட்சர்லாந்து போறேன். அவங்க எல்லா பேங்க்ஸ்லயும் வந்து கண்டிப்பா கொலாட்ரல் வேணும். நான் கொலாட்ரல் தான் ட்ரை பண்ணேன், ஆனா கிடைக்கல. எல்லாருமே கொலாட்ரல் வேண்டா கேக்குறாங்க. சோ எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் பண்ணனும்னா நீங்க சரி நான் பேசிட்டு நம்ம சைடுல இருக்காங்க எந்த அளவுக்கு பண்ண முடியும் என்னங்கறத. இல்லன்னா இது ஒண்ணுமே இல்ல. நான் இங்க பாருங்களேன், 25 லட்சம் எனக்கு கூட உங்க பிரைவேட்ல 3 ரூபாய் வட்டி போடுவாங்க. 3 ரூபாய் வட்டி உங்களால குடுக்கறதுக்கு என்ன சோர்ஸ் இருக்குன்னு கேப்பாங்க. அதுக்கு என்ன வருமானம்? நம்ம கடை வருமானம் வாடகை எவ்வளவு வருது மொத்தம்? 1.5 லட்சம் ரூபாய் வரும்ண்ணா. சரி சரி, ஏன்னா ஒரு இப்ப உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளவு அமௌண்ட் கட்டினா உங்களுக்கு டாக்குமெண்ட் எடுக்கலாங்கறீங்க? 25 லட்சமா? 25 லட்சம் கொடுத்து டாக்குமெண்ட் எடுத்துட்டானா, அதுல இருக்க ஒரு கடைய வந்து நான் உங்களுக்கு மார்கேஜ் பண்ணிடுவேனா, சரிங்களா? மார்கேஜ் பண்ணிட்டு சீக்கிரம் எடுத்துருவோம் அதையும். இப்ப அது எடுக்கிறதே மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா விக்கிறதுக்கும், அதுல ஒரு ரெண்டு கடை வித்துட்டு 1 கடை வந்துட்டு நான் எஜுகேஷன் லோன்ல போறதுக்கும் தான். சோ அதனால வந்துட்டு இது எல்லாமே சீக்கிரம் ஆயிடும்ண்ணா. ஜஸ்ட் எடுக்கணும், வெளியில அந்த ஒரு ஹெல்ப் வேணும். வெளியில எடுக்கிறதுக்கு உங்க ஆளுங்க யாரும் நீங்களும் இருந்தாலும் ஓகே. எல்லாம் கையில இருக்கு, ஈசில இருந்து எல்லாமே கையில இருக்கு. கொஞ்சம் வேலையா இருக்கு.